இதுவே மாறாது எந்நாளிலும். ஆண்டவரே, நாங்கள் கேட்கும் பொழுது எங்களுக்கு கேட்பதை கொடுப்பவரே, எங்கள் வாழ்க்கையில் எங்களோடு இருப்பவரே, நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். முதல் வாசகத்திலே வாசிக்கிறோம், கடவுள் உங்களோடு இருக்கின்றார் என்று. நற்செய்தியிலே வாசிக்கிறோம், அவர் அவர்கள் பக்கம் திரும்பி அவர்களை கடிந்து கொண்டார் என்று. கடவுள் நம்மோடு இருக்கின்றார் என்பதை முதல் வாசகம் தெளிவுபடுத்துகிறது. நம் வாழ்க்கையில் நடக்கும் எல்லா நிகழ்வுகளையும் கடவுள் அறிந்திருக்கிறார். நம்முடைய சிந்தனைகளை அறிந்திருக்கிறார். நாம் படுகிற கஷ்டங்கள் வேதனைகள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். அவரிடத்தில் நாம் வரும்பொழுது நமக்கு விடுதலை கொடுக்கிறார். நற்செய்தியிலே இயேசு கோபமடைகிறார். ஏனென்றால் சீடர்கள் இயேசு சொல்வதை கேட்காத மக்களை அழித்துவிட வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். இயேசு அழிக்கின்ற கடவுள் அல்ல, மாறாக நமக்கு வாழ்வு கொடுக்கிற கடவுள், கடவுளின் மகன். எனவே ஆண்டவரிடத்தில், வாழ்வு கொடுக்கும் ஆண்டவரிடத்தில் ஜெபிப்போம். இயேசு நம்மை ஆசீர்வதிப்பார். கடவுள் நம்மோடு இருக்கிறார். ஆண்டவர் நம்மோடு இருக்கும் பொழுது நாம் வெற்றி கொள்ள முடியும். ஆண்டவர் நம்மோடு இருக்கும் பொழுது வாழ்க்கையில் செய்கிற நிகழ்வுகளில் அவர் நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்தும் பொழுது நாம் எல்லா காரியங்களும் நல்ல முறையில் செய்ய முடியும். இந்த நாள் முழுவதும் ஆண்டவர் நம்மை வழிநடத்தும்படியாக ஜெபிப்போம். ஆண்டவரே, எல்லோரையும் ஆசீர்வதிங்க. நாங்கள் உமது அருளில் வாழ அருள் தாரும். எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவுக்கு புகழ். மரியே வாழ்க. புனிதரின் பாதையிலே. புனித வென்சலஸ், இவர் ஒரு அரசர். இவர் கிறிஸ்துவிற்காக கொலை செய்யப்பட்டவர். இயேசுவின் திருவுடல் மீது மிகுந்த பக்தி கொண்டவர். அவரே திருப்பீடத்தையும் இயேசுவின் திருவுடலாக மாறும் அப்பத்தையும் தமது கையால் உருவாக்கியவர். ஏழைகள், விதவைகள், அனாதைகள், கஷ்டத்தில் வாழ்கிற மக்களுக்கு இவர் உதவிகளை செய்தவர். நாமும் கஷ்டத்தில் வாழ்கிற மக்களுக்கு உதவி செய்வோம். கடவுள் நம்மையும் நம் குடும்பத்தையும்